அனைவருக்கும் வணக்கம். 10ஆம் வகுப்பு கணித பாடத்துல மாறுபாடுகளின் வரைபடங்கள், அதாவது கிராஃப் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். நேர் மாறுபாடுனா என்ன, எதிர் மாறுபாடுனா என்னங்கறத பார்த்துட்டு நேர் மாறுபாட்டுல மூன்று கணக்குகள் பார்த்திருக்கோம். இன்று நம்ம பார்க்க போற வீடியோ எதிர் மாறுபாட்டுக்கான கிராஃப். ஒரு எடுத்துக்காட்டு கணக்கு பார்க்கலாம். 3ஆவது பாடத்துல 49ஆவது கணக்கு. கணக்குல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு நிறுவனமானது தொடக்கத்தில் 40 வேலையாட்களுடன் 150 நாட்களில் ஒரு வேலையை முடிக்க தொடங்கியது, பிறகு வேலையை விரைவாக முடித்திட பின்வருமாறு வேலையாட்களை அதிகரித்தது. அதாவது ஒரு நிறுவனம் வந்து தொடக்கத்துல 40 வேலையாட்கள், 150 நாள்ல அந்த வேலையை முடிக்கிறாங்க. 40ல இருந்து 50 வேலையாட்கள் அடுத்ததா போடுறாங்க, அதாவது அதிகரிக்கிறாங்க, வேலையாட்களின் எண்ணிக்கையை அதிகரிக்கிறாங்க. நாட்களின் எண்ணிக்கை, அதாவது வேலையாட்கள் அதிகமாக அதிகமாக நாட்கள் சீக்கிரம் முடிஞ்சிரும் இல்லையா, வேலையோட நாட்களின் எண்ணிக்கை குறைந்துடும். அதாவது 40ல இருந்து 50, 50ல இருந்து 60 அந்த மாதிரி போகும் பொழுது நாட்களின் எண்ணிக்கையும் 150ல இருந்து 120 குறையுது, 120ல இருந்து 100 குறையுது. அதாவது எக்ஸின் மதிப்பு அதிகரிக்க அதிகரிக்க ஒய்யோட மதிப்பு குறைகிறது. இது போன்று இருந்துச்சுன்னா தான் நம்ம என்ன மாறுபாடுன்னு பார்த்திருக்கோம்னா எதிர் மாறுபாடுன்னு பார்த்திருக்கோம். இதற்கான நம்ம கிராஃப் வரைந்து இந்த மூன்று வினாக்களுக்கு நம்ம ஆன்சர் பண்ணணும். என்ன வினா கேட்டிருக்காங்க, மேலே கொடுக்கப்பட்டுள்ள தரவுகளுக்கு வரைபடம் வரைந்து மாறுபாட்டின் வகையை அடையாளம் காண்க. வரைபடத்திலிருந்து நிறுவனமானது 120 வேலையாட்களை வேலைக்கு அமர்த்த விரும்பினால் வேலை முடிய எத்தனை நாட்கள் ஆகும் என காண்க. அதே போல வேலையானது 200 நாட்களில் முடிய வேண்டும் எனில் எத்தனை வேலையாட்கள் தேவை. நம்ம இதற்கான கிராஃப் வரைந்து இந்த மூன்று வினாக்களுக்கும் நம்ம ஆன்சர் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வினாவுக்கு வந்து நம்ம சொல்லிடலாம், அதாவது எக்ஸ், இது நம்ம வேலையாட்களின் எண்ணிக்கையை வந்து நம்ம எக்ஸ் அச்சிலையும் நாட்களின் எண்ணிக்கை ஒய் அச்சிலையும் எடுத்துக்கிறோம். எக்ஸின் மதிப்பு அதிகமாக அதிகமாக ஒய்யின் மதிப்பு குறைகிறது, அதாவது மாறணும். இப்ப எக்ஸின் மதிப்பு அதிகமாகும் பொழுது ஒய்யின் மதிப்பு குறைஞ்சதுன்னா அது வந்து நம்ம எதிர் மாறுபாடு அப்படின்னு பார்த்திருக்கோம். இதே எக்ஸின் மதிப்பு அதிகமாக அதிகமாக ஒய்யின் மதிப்பும் அதிகமாச்சுன்னா நேர் மாறுபாட்டில் வரும். இது வந்து அதிகமாக இது குறைகிறது அப்படிங்கும் பொழுது இது எதிர் மாறுபாடு, மாறுபாட்டின் வகை அப்படின்னு பார்த்தோம்னா எதிர் மாறுபாடு. இந்த ரெண்டு கிராஃப்க்கும் நம்ம இதற்கான கிராஃப் வரைந்து நம்ம இந்த ரெண்டு வினாவுக்கும் நம்ம ஆன்சர் பண்ணலாம். கொடுக்கப்பட்ட கணக்கு தான் எழுதியிருக்கோம். ஒரு சில கணக்குல வந்து கணக்குகள் கொடுத்திருப்பாங்க, நம்ம வந்து அட்டவணை நம்மளா தயார் பண்ற மாதிரி இருக்கும். இந்த கணக்குல அட்டவணை அவங்களே கொடுத்துட்டாங்க. இந்த அட்டவணையில் இருக்கக்கூடிய மதிப்புகளை வைத்து இது நேர் மாறுபாடா எதிர் மாறுபாடா அப்படின்னு நம்மளதான் கண்டுபிடிக்கணும். கணக்கு வீடியோக்காக நான் எதிர் மாறுபாடு கிராஃப் அப்படின்னு சொல்லியிருந்தேன். கணக்குகள் மட்டும் கொடுத்திருந்தாலும் நம்ம அந்த அட்டவணையை வைத்தே நம்ம எதிர் மாறுபாடா நேர் மாறுபாடான்னு கண்டுபிடிச்சிடலாம். எப்படி கண்டுபிடிக்கலாம், அட்டவணையில் எக்ஸின் மதிப்பு அதிகமாக 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 அப்படின்னா என்ன அர்த்தம்னா 40 வேலையாட்கள் செய்யக்கூடிய வேலையை 50 வேலையாட்கள் செய்யறாங்க. அப்ப 40 பேர் 150 நாட்கள்லயே வேலையை முடிக்கிறாங்க அப்படின்னா 50 பேர், இன்னும் 10 பேர் எக்ஸ்ட்ரா செய்யும் பொழுது இன்னும் குறைவான நாட்கள்லயே அந்த வேலையை முடிச்சிருவாங்க. இப்ப 40 பேர் வேலை செஞ்சாங்கன்னா 150 நாள் ஆகுது, 50 வேலையாட்கள் அப்படிங்கும் பொழுது 120 நாள், 60 வேலையாட்கள் பொழுது 100 நாட்கள், 75 80. அதாவது எக்ஸின் மதிப்பு அதிகமாக அதிகமாக ஒய்யின் மதிப்பு குறைகிறது. அட்டவணை நம்ம ஆன்சர் எழுதுற பொழுது நம்ம ஒரு அட்டவணை போட்டுக்கலாம், அட்டவணையில எக்ஸின் மதிப்பு அதிகரிக்க ஒய்யின் மதிப்பு குறைகிறது. இது என்ன மாறுபாடு, என்ன மாறுபாடுனா எதிர் மாறுபாடுன்னு எழுதியாச்சு. அடுத்தது ஆனா எக்ஸின் மதிப்புகளை வந்து வேலையாட்களின் எண்ணிக்கையாகவும் ஒய்யின் மதிப்புகளை வந்து நாட்களின் எண்ணிக்கையாகவும் நம்ம வந்து கிராஃப் வரைகிறோம். நேர் மாறுபாடு அப்படின்னு இருந்துச்சுன்னா ஒய் இஸ் ஈக்குவல் டு கே எக்ஸ்ங்கிற சமன்பாடு கிடைச்சிருக்கும். நமக்கு எதிர் மாறுபாடு கிராஃப் அப்படிங்கறதுனால ஒய் இஸ் ஈக்குவல் டு கே பை எக்ஸ், கே என்பது ஒரு விகித சம மாறிலி அப்படின்னு எடுத்துக்கிறோம். சமன்பாடு எதிர் மாறுபாட்டுக்கான கிராஃப்க்கு எப்படி எழுதிக்கலாம், ஒய் இஸ் ஈக்குவல் டு கே பை எக்ஸ், கே கிரேட்டர் தன் ஜீரோ, அதாவது கேங்கிறது வந்து ஒரு மிகை எண்ணா இருக்கும், கே ஒரு விகித சம மாறிலி, இது போன்றே எழுதிக்கலாம் நம்ம சமன்பாடு ஒய் ஈக்குவல் டு கே பை எக்ஸ். இதுல இருந்து நமக்கு கே மதிப்பு வேணும் அப்படின்னா எக்ஸ் இந்த சைடு வரும்பொழுது எக்ஸ் இன்டு ஒய் அப்படின்னு கிடைக்கும். கே இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஒய், எக்ஸ் இன்டு ஒய், அதாவது இங்க எக்ஸ் ஒய் மதிப்பு நம்ம மல்டிபிள் பண்றது எல்லாமே சமமான மதிப்பா இருக்கும். இப்ப கே மதிப்பு எப்படி நம்ம நேர் மாறுபாட்டுக்கு ஒய் பை எக்ஸ் போட்டிருக்கோம், 150/40 போட்டிருக்கோம், இதுல இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ற மாதிரி இருக்குது. ஒய் இஸ் கே இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இன்டு ஒய், ஒவ்வொன்றிலையும் எக்ஸ் இன்டு ஒய் அப்படின்னு பார்த்தோம்னா 40 × 150, இது 50 × 120, இதே மாதிரிதான் நம்ம ஈக்குவல் டு போட்டிருக்கோம் அப்படிங்கும் பொழுது இது எல்லாமே சமமான மதிப்பா கிடைக்கும். 60 × 100 = 75 × 80. அட்டவணையில இருந்து தான் நம்ம எக்ஸ் எக்ஸ் இன்டு ஒய் எழுதியிருக்கோம். கேவோட மதிப்பு ஒவ்வொன்றுமே மல்டிபிள் பண்ணும்பொழுது நமக்கு என்ன கிடைக்குது,
அட்டவணையில பார்க்கும் பொழுது 5, 10 இதோட மடங்குகளா தான் இருக்கு. நம்ம 10 பிரிவுகளா எடுத்துக்கலாம். இப்ப அட்டவணையில் இல்லாம நம்ம எக்ஸ்ட்ரா இந்த கேள்விகளை வைத்தும் நம்ம பார்க்கணும். இப்ப கேள்வியில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நிறுவனமானது 120 வேலையாட்களை வேலைக்கு அமர்த்த அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப எக்ஸ்எச்ல நம்ம இன்னும் 120 மார்க் பண்ற மாதிரி இருக்கும். ரெண்டாவது கொஸ்டின்ல பார்த்தோம்னா வேலையானது 200 நாட்களில், இப்ப நாட்கள்லயும் நம்ம 200 மார்க் பண்ற மாதிரி இருக்கும். அப்படி பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ்எச்ல 10 பிரிச்சுக்கலாம். அதாவது 120 அப்படிங்கறது எக்ஸ்எச்ல 12வது கோடு வரும். ஒய்எச்லயும் 200 சொல்லியிருக்காங்க. இப்ப 20 கோடுகள் வர்றது அப்படிங்கறதுனால நம்ம ஒய்எச்ல 20 பிரிவுகளா பிரிச்சுக்கலாம். இப்ப எக்ஸ்எச் இதுல வந்து நம்ம வேலையாட்களின் எண்ணிக்கைன்னு எழுதிட்டோம். வேலையாட்களின் எண்ணிக்கை 120 வரைக்குமே இருக்கு அப்படின்னா, இதுல 10 பிரிக்கும் பொழுது 13 பிரிவுகளே வருது, 130 வரைக்குமே வருது. அப்ப நம்ம கிராஃப் வரைய முடியும். இது எப்படி பிரிச்சுக்கலாம், 10 பிரிச்சுக்கலாம். எக்ஸ்எச்ல 10, 20 அந்த அட்டவணையில் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு தகுந்த மாதிரி நம்ம இங்க அலகுகள் பிரிச்சுக்கிறோம். 50 எக்ஸ்எச்ல 10 பிரிவுகளா பிரிச்சிருக்கோம். ஒவ்வொரு சென்டிமீட்டரும் 10 அலகுகள், அதாவது 10 வேலையாட்கள்னு அர்த்தம். அந்த எண்ணிக்கை இதுல கிராஃப்ல மார்க் பண்ணும் பொழுது இங்க நம்ம மார்க் பண்ணோம்னா 40 வேலையாட்களை குறிப்பிடுது. ஒய்எச்சுகள்லயும் நம்ம மதிப்பு 10 பிரிக்கலாம், அல்லது 200 வரைக்கும் வரதுனால நம்ம 20 அளவுகளா பிரிச்சுக்கிறோம். 20 கரெக்டா, இது வந்து ஒவ்வொரு சென்டிமீட்டரும் மார்க் பண்ணிடணும். 20, 40, 60 இது 80, 100 இது கொஞ்சம் தள்ளி எழுதி இருந்திருக்கலாம். நீங்க கிராஃப்ல எழுதும் பொழுது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் மார்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீட்டா எழுதுங்க. 100, 120, 140 ஒய்எச்ல வந்து மதிப்புகள் வந்து 20 அளவுகளா பிரிச்சிருக்கோம். அதாவது 20 நாட்களின் எண்ணிக்கை, 30 பேர் வேலை செய்யும் பொழுது எத்தனை நாட்கள் வருதோ அதற்கு நேரம் நம்ம மார்க் பண்றோம். ஃபர்ஸ்ட் கொடுக்கப்பட்ட அட்டவணையில் இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் நம்ம மார்க் பண்ணி கிராஃப் வரைஞ்சிடலாம். அதற்கப்புறம் நம்ம அந்த கேள்விகள் பார்க்கலாம். 40, 150 ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எதுல நம்ம மார்க் பண்ணணும், 40, 150 அதாவது எக்ஸ்ல 40 பார்க்கிறோம், ஒய்ல 150 பார்க்கணும். எக்ஸ்ல 40 ஒய்ல எங்க 150, அதாவது இது 140. நம்ம இப்ப 20 அளவுகளா பிரிக்கும் பொழுது இப்ப 140 60 இடைப்பட்ட கோடு தான், அதாவது 5வது கோடு தான் 150 இருக்கும். நம்பர்ஸ் எழுதிட்டு நீங்க ஒரு டைம் செக் பண்ணிக்கிங்க, 2, 4, 6, 8 அது கரெக்டா இருக்கான்ட்டு. ஏதாவது ஒன்று விட்டு போயிருந்துச்சுனாலும் சரியா வராது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் 40, 150 இப்ப 40 நேரா எக்ஸ்எச்ல நேரா பார்க்கும் பொழுது 150, 140, 160 இடையில இருக்க கூட தான் 150, 40, 150 சரி, இங்க சின்னதா ரவுண்ட் பண்ணி 40, 150 40, 150 தான் எழுதணும். 150, 40 எழுதியிருக்கூடாது. எக்ஸ்ல இருக்கக்கூடிய எக்ஸ் ஆயத்தொலை அப்படிங்கறது வந்து ஃபர்ஸ்டா எழுதணும், ரெண்டாவது தான் ஒய் ஆயத்தொலை அப்படின்னு சொல்லுவோம். 40, 150 மார்க் பண்ணியாச்சு. அடுத்து 50, 120 அடுத்து எக்ஸ்எச்ல 50, 50 நேரா ஒய்ல 120 ஒரு சின்னதா ஒரு டாட் ஒரு சர்க்கிள் வரைஞ்சு
ஐம்பது கமா 120. அதாவது இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணும் பொழுது நமக்கு கேவோட மதிப்பு 5 × 12 = 60 6000 சரியா வரணும். அடுத்து 60, 100, அதாவது எக்ஸ்ல 60 ஒய்யில 100, 60, 100 கரெக்டா பாத்துக்கணும். 60, 100 அடுத்து 75, 80 75 அப்படிங்கறது இது நம்ம 10 அளவுகளா பிரிச்சிருக்கோம் இல்லையா, எழுபதுக்கும் எண்பதுக்கும் இடைப்பட்டது இந்த புள்ளிதான் 75. 75 நேரா 80 பார்க்கிறோம். 75 நேரா சரி நான் ஒரு மில்லிமீட்டர் மாத்தி வச்சிட்டேன். இப்ப இது இந்த ரவுண்ட் ஒரு சின்ன சர்க்கிள் வரைகிறோம். 75, 80 ஒவ்வொரு டைம் செக் பண்ணிக்கணும் கரெக்டா நம்ம மார்க் பண்ணிருக்கோமா அப்படின்ட்டு. அடுத்து இப்ப நம்ம 4 அட்டவணையில வந்து 4 பாயிண்ட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இந்த 4 பாயிண்ட்ஸையும் ஜாயின் பண்றோம். ஸ்கேல் வேண்டாம், அப்படியே கையிலேயே ஒரு வளைவரைன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா, எதிர்மாறுபாடு அப்படின்னா வளைவரையா கிடைக்கும். பாயிண்ட்ஸ் அப்படியே ஜாயின் பண்றோம். நேர்மாறுபாடு கிராஃப் வரையும் பொழுது இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் ஜாயின் பண்ணும் பொழுது நமக்கு ஒரு நேர்கோடு கிடைத்தது. இப்ப இது எதிர்மாறுபாடு கிராஃபுக்கு வந்து இந்த பாயிண்ட்ஸ் ஜாயின் பண்ணும் பொழுது நமக்கு ஒரு வளைவரை கிடைக்குது, அதாவது செவ்வக அதிபரவளையத்தோட ஒரு பகுதி. இதுல வந்து இப்ப நம்ம இந்த வளைவரையோட சமன்பாடு நம்ம இங்க என்ன எழுதியிருக்கோம், y = k/x, k வந்து 6000 கண்டுபிடிச்சிருக்கோம். y = 6000/x எழுதலாம், அல்லது xy = 6000. கேவோட மதிப்பு 6000, அப்ப xy = 6000 அப்படின்னு நம்ம சமன்பாடு எழுதியிருக்கோம், அதாவது வளைவரையோட சமன்பாடு. இது தேவையில்லை, நம்ம டைரக்டா இதுல இருந்து எழுதிக்கலாம். வளைவரையில நம்ம xy = 6000, y = 6000/x அப்படின்னு எழுதினாலும் சரிதான். அடுத்து இப்ப நம்ம வந்து கேள்விகளுக்கு வந்து ஆன்சர் பண்ணணும் இல்லையா. என்ன கேட்டிருக்காங்க, வரைபடத்திலிருந்து நிறுவனமானது 120 வேலையாட்களை வேலைக்கு அமர்த்த விரும்பினால். நம்ம நேர்மாறுபாட்டில் எப்படி நம்ம வரைஞ்சோமோ அதே மாதிரிதான். இப்ப 120 நேரா நம்ம கோடு போடணும் அப்படின்னா இன்னும் வளைவரை வந்து இன்னும் வரணும். நம்ம இதோட நிறுத்திட்டோம், கொடுக்கப்பட்ட 4 புள்ளிகளை வைத்து இதோட மார்க் பண்ணிருக்கோம். நம்ம இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அந்த வளைவரை அப்படின்னா அந்த பாயிண்ட்ஸ் வந்து நம்ம கரெக்டா குறிக்கணும். இப்ப இதுல எல்லாத்திலயுமே நம்ம பாக்குறோம் xy இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணா ஒரே மதிப்பா கிடைக்குது. எக்ஸின் மதிப்பு 60 அப்படின்னு இருந்துச்சுன்னா ஒய்யோட மதிப்பு 100, எக்ஸின் மதிப்பு 75 அப்படிங்கும் பொழுது ஒய்யின் மதிப்பு 80. இதே போல இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணா சமமா கிடைக்கும் அப்படின்னா எக்ஸின் மதிப்பு 100 எடுத்துக்கிட்டோம்னா ஒய்யின் மதிப்பு என்னவா இருக்கும், 60 இருக்கும் இல்லையா. அப்பதான் 100, 60 = 6000. இந்த வளைவரையில எல்லா பாயிண்ட்ஸுமே ரெண்டையும் மல்டிபிள் பண்ணும்பொழுது 6000 கிடைக்கணும். அப்ப எக்ஸின் மதிப்பு 100 எடுத்துக்கிறோம், எக்ஸின் மதிப்பு 100 அப்படின்னா ஒய்யின் இதுக்கு நேரா 60 நேரா நம்ம பாயிண்ட். இந்த வந்து அட்டவணையில கொடுக்கல, ஆனா நம்மளா நம்ம மார்க் பண்றோம் ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுக்காக. இதுல இருக்கக்கூடிய அத்தனை புள்ளிகளுமே ரெண்டையும் மல்டிபிள் பண்ணும்பொழுது நமக்கு ஒரே மதிப்பு தான் கிடைக்குது அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும். அடுத்து நமக்கு 120 வேலையாட்கள் கேட்டிருக்காங்க. அப்ப 120 எக்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா 120 எதை மல்டிபிள் பண்ணும்பொழுது நமக்கு 6000 கிடைக்கும், 120 × 50. இதுல பார்த்தாலே நமக்கு தெரியுது, 50 எக்ஸ் 50னா ஒய் 120, எக்ஸ் 120னா ஒய் 50. 120 நேரா 50 அப்படிங்கறது 40 க்கும் 60 க்கும் இடையில. 120 நேரா நம்ம என்ன பார்க்கிறோம், 120, 50 இந்த பாயிண்ட், 120, 50. அடுத்து என்ன பண்றோம், இந்த பாயிண்ட்ஸ் ஜாயின் பண்ணி இன்னும் கொஞ்சம் வளைவரையை வந்து நம்ம எக்ஸ்டெண்ட் பண்றோம். ஏன்னா கேள்வி வந்து நம்ம 120 வேலையாட்கள் கேட்டிருக்காங்க, அதற்காக தான் இவ்வளவு தூரம் சொல்றேன். இது இந்த பாயிண்ட்ஸ் வந்து நம்ம ஜாயின் பண்றோம். ஸ்கேல் தேவையில்லை, கையிலேயே அப்படியே வளைவரை அழகா போட்டுடலாம். ஒரு 2-3 கணக்கு போட்டீங்கன்னா பிராக்டிஸ் ஆயிடும். இப்ப ஃபர்ஸ்ட் க்வெஸ்சனுக்கு நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். வரைபடத்திலிருந்து நிறுவனமானது 120 வேலையாட்களை வேலைக்கு அமர்த்த விரும்பினால் வேலை முடிய ஆகும் நாட்கள் அப்படின்னு போட்டு, இப்ப 120 நேரா இங்க 120 நேரா எப்படி நேர்கோடுனா நேர்கோட்டுல ஜாயின்ட் ஆகுற மாதிரி போட்டோம் இல்லையா. இப்ப இது வளைவரை அப்படிங்கும் பொழுதும் இந்த வளைவரையில இது ஜாயின்ட் பண்ணணும், எக்ஸ் அச்சுல 120 நேரா அங்க ஜாயின் பண்ணணும். இது வந்து ஒய் அச்சுல எங்க போய் ஜாயின்ட் ஆகுதோ அதுதான் ஆன்சர். 120 வேலையாட்கள் வேலையை முடிக்க ஆகும் நாட்கள்
இதுல எங்க எந்த இடத்துல வந்து நம்ம டச் பண்றோமோ அத்தனை நாட்கள்னு அர்த்தம். 120ல இருந்து மலைவரை தொடுமாறு ஒரு கோடு வரைகிறோம். இது வந்து எந்த அச்சுல போய் ஜாயிண்ட் ஆகணும், ஒய் அச்சுல ஜாயிண்ட் ஆகணும். சரி, நம்ம இதுல இருந்து தானே இதற்கு வரைஞ்சிருக்கோம், அதனால இந்த மாதிரி ஏரோ மார்க் போட்டுக்கிறோம். இப்படி போய் இந்த மாதிரி வரைஞ்சிருக்கோம். இப்ப இது 40-க்கும் 60-க்கும் இடைப்பட்ட புள்ளி வந்து என்னவா இருக்கும், 50. இதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்கணும், வேலையாட்கள் 120 பேர் வேலை செஞ்சாங்கன்னா எத்தனை நாட்கள் அந்த வேலையை முடிக்கிறாங்க, 50 நாட்கள்ல அந்த வேலையை முடிக்கிறாங்க. இப்ப ஃபர்ஸ்ட் க்வெஸ்சனுக்கு நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம். ரெண்டாவது க்வெஸ்சன் என்ன கேட்டிருக்காங்க, வேலையானது 200 நாட்களில் முடிய வேண்டும் எனில் எத்தனை வேலையாட்கள் தேவை. இப்ப நாட்கள்ங்கிறது ஒய்எச்ல எடுத்திருந்தோம். இப்ப 200 நாட்கள் பார்க்கணும், 200 நாட்களுக்கு எத்தனை வேலையாட்கள் தேவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த வளைவரை நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணாதான் 200க்கு நேரம் நம்ம கோடு போட்டு ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். இப்ப 40, 150 அப்படின்னா நம்ம அடுத்த பாயிண்ட் இப்ப எக்ஸ் 30 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 30 எதால மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு 6000, இது ரெண்டையும் மல்டிபிள் பண்றது எல்லாமே சேம் மதிப்பு அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். இப்ப 30, 200 போட்டோம்னா 3 × 2 = 6, 6000 கிடைக்குது. இப்போ 30 பாயிண்ட்க்கு நேரா நம்ம மார்க் பண்ணும் பொழுது ஒய்எச்ல எந்த பாயிண்ட் மார்க் பண்ணணும், 200 மார்க் பண்ணணும். 30க்கு நேரா இதுதான் 200ங்கிற பாயிண்ட். இப்போ 30, 200 இது கொஞ்சம் நம்ம வளைவரை இந்த பாயிண்ட்ஸ் வரைக்கும் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். வளைவரை இந்த பாயிண்ட்ஸ் ஜாயின் பண்ணி எக்ஸ்டெண்ட் பண்ணி நம்ம ஏரோ மார்க் போட்டோம்னா இது வந்து இதோட நிற்கிறது இல்லை, நம்ம இன்னும் இந்த வளைவரையில் இருக்கக்கூடிய அத்தனை பாயிண்ட்ஸையுமே ரெண்டையும் மல்டிபிள் பண்ணும்பொழுது 6000 கிடைக்குது இந்த வளைவரை, அதை புரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம 200 நாட்கள் வேலை செய்யணும்னா எத்தனை வேலையாட்கள்னு கேட்டிருக்காங்க இல்லையா, அப்போ 200க்கு நேராக அந்த வளைவரையில் கூட போட்டோம்னா நமக்கு 30ல ஜாயின்ட் ஆகும். இது வந்து நம்ம 200ல இருந்து கண்டுபிடிச்சிருக்கோம், வேலை நாட்களின் எண்ணிக்கையிலிருந்து கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ இந்த மாதிரி நம்ம ஏரோ மார்க் போட்டுக்கிறோம், இதுல இருந்து தான் இதுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கிறோம். அவ்வளவுதான், இந்த வளைவரையை வைத்து நம்ம இந்த கேட்கப்பட்ட ரெண்டு வினாக்களுக்கு நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்கோம். இப்ப இதற்கு அளவு திட்டம் எப்படி எழுதலாம், எக்ஸ் அச்சில் ஒவ்வொரு சென்டிமீட்டரும் நம்ம எத்தனை அலகுகளா பிரிச்சிருக்கோம், 10 அலகுகள். ஒய் அச்சுல 20-20 அலகுகள், அந்த ஃபர்ஸ்ட் நம்பரை பார்த்தாலே தெரிஞ்சிடும் சொல்லியிருக்கேன். நம்ம எக்ஸ் அச்சில் ஒரு சென்டிமீட்டர் சமம் 10 அலகுகள்னு எழுதலாம், அல்லது நம்ம எக்ஸ் அச்சுல வேலையாட்கள் எழுதியிருக்கோம் இல்லையா, இப்போ 10 வேலையாட்கள் அப்படின்னு கூட எழுதிக்கலாம். ஒய்எச்ல ஒரு சென்டிமீட்டர் அப்படிங்கிறது ஒவ்வொன்றும் நாட்களை குறிப்பிடுது, ஒரு சென்டிமீட்டருங்கிறது 20 நாட்களை குறிப்பிடுது அப்படிங்கும்பொழுது நம்ம 20 நாட்கள் அலகுகள்னு எழுதினாலும் தவறு கிடையாது. நம்ம போன கணக்கில் கூட அந்த நிமிடங்கள் கிலோமீட்டர் அதெல்லாம் நம்ம எத்தனை நிமிடங்களோ அலகுகளுக்கு பதிலாக நம்ம நிமிடங்கள் கிலோமீட்டர் அந்த மாதிரி கூட போட்டுக்கலாம், தவறு இல்லை, அலகுகள்னு எழுதினாலும் தவறு இல்லை. அவ்வளவுதான் கண்ணுங்களா, கிராஃப் ரொம்ப எளிமையான கிராஃப் தான். எதிர்மாறுபாடு கிராஃப் கொஞ்சம் வளைவரை மட்டும் ஒரு 2-3 கணக்கு போட்டு ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா சரியா வந்துடும். கரெக்டா அந்த பாயிண்ட்ல ஸ்கேல் கரெக்டா வைத்து மார்க் பண்ணும்பொழுது இந்த மாதிரி சிறு சிறு மிஸ்டேக் எல்லாம் வராது இருக்கும். இப்ப நமக்கு கொடுக்கப்பட்ட வினாக்களுக்கு ஆன்சர் பண்ணணும். ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் வந்து எதிர் மாறுபாடு, நம்ம இது என்ன மாறுபாடுன்னு கேட்டிருக்காங்க, எதிர் மாறுபாடுன்னு எழுதிடுறோம். அடுத்து ரெண்டாவது கணக்கு இந்த மாதிரி எழுதியே எழுதிக்கலாம், நிறுவனமானது 120 வேலையாட்களை வேலைக்கு அமர்த்த தேவைப்படும் நாட்கள் சமம் போட்டு எத்தனை நாட்கள், 120க்கு நம்ம கண்டுபிடிச்சோம், அதாவது 120க்கு நேரம் கோடு போடும் பொழுது அந்த வளைவரையில இருந்து ஒய்எச் எந்த இடத்துல ஜாயின்ட் ஆகுது, 50. இப்ப 120 பேர் வேலை செஞ்சாங்கன்னா எத்தனை நாள்ல வேலைகளை முடிக்கிறாங்க அப்படின்னா 50 நாட்கள்ல வேலை முடிக்கிறாங்க. இப்ப ரெண்டாவது க்வெஸ்சனுக்கு 50 நாட்கள் இந்த கேள்வியை எழுதியே எழுதிருங்க. அடுத்து மூன்றாவது இந்த கேள்வியை வைத்தே நம்ம ஆன்சர் எழுதிடுறோம். அடுத்து மூன்றாவது வேலையானது 200 நாட்களில் முடிய வேண்டுமெனில் எத்தனை வேலையாட்கள் தேவை, இது எப்படி எழுதிக்கலாம், வேலையானது 200 நாட்களில் முடிக்க தேவைப்படும் வேலையாட்கள்னு எழுதினாலும் சரிதான். 200 நாட்களில் முடியணும்னா எத்தனை வேலையாட்கள் தேவைப்படுது, 30. இந்த இடத்துல மூணாவது க்வெஸ்சனுக்கு என்ன வரும் அப்படின்னா 30 வேலையாட்கள். சமன்பாடு மட்டும் 4-5 ஸ்டெப் வர மாதிரி இருக்கு, இது தேவையில்லை, நீங்க டைரக்டா இதை மட்டும் எழுதி கே ஒரு மாறிலின் எழுதிட்டு இது 3 இந்த 4 ஸ்டெப் எழுதுனா போதும்.
சமன்பாடு எழுதிக்கிறோம். நேர் மாறுபாட்டு ஒரு ரெண்டு மூணு கணக்கு ரெண்டுலையும் கலந்து போட்டீங்கன்னா நேர் மாறுபாட்டுக்கு என்ன சமன்பாடு வருது, எதிர் மாறுபாட்டுக்கு எப்படி சமன்பாடு வருது, அதற்கு கே எப்படி கண்டுபிடிக்கிறோம், இது இந்த எதிர் மாறுபாட்டுக்கு கே எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படிங்கிற வித்தியாசம் உங்களுக்கு புரியும். இந்த பாயிண்ட்ஸையும் மார்க் பண்ணிருங்க. நம்ம என்ன பாயிண்ட்ஸ் மார்க் பண்ணாலும் அது என்ன அப்படிங்கறத எழுதிடணும். நோட்ல நீட்டா போட்டுட்டு பயிற்சி கணக்கு நீங்க ட்ரை பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல சரியா அப்படிங்கறத செக் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.